வவுனியாவில் நான்காவது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் போன உறவினர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருகின்றது இந்த நிலையிலேயே இன்று காலை வவுனியா இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு சென்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் மனித உரிமை ஆணைக்குழு ஆகிய உங்களிடமும் காணாமல் போன உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அவர்களது முறைப்பாட்டுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அதற்கான தீர்வு என்ன ஆதாரத்துடன் காணாமல் போனமை தொடர்பில் முறைப்பாடுகளும் செய்யப்பட்டன அவற்றை கண்டுபிடித்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதன்போது வவுனியா மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் தாம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவை எவ்வாறு உள்ளன என்பது குறித்து உடனடியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது ஒரு பெரிய விடயம் என்றும் அதனால் தமது அமைப்பு மக்களுக்காக அதனை கையாண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கான தேவையான விடயங்களை எழுத்து மூலம் வழங்கினால் கொழும்பு அலுவலகத்தின் அனுமதியுடன் அவை குறித்த தகவல்களை வழங்க வவுனியா மனித உரிமை ஆணையாளருக்கும் இடையில் கடும் வாய் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இருப்பினும் மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கேட்டதற்கு நாங்க கால அவகாசை வழங்கிய இளைஞர்கள் பின்னர் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றனர்